Hello friends, welcome to Asathal Samayal. In this Asathal Samayal, we will see a cake recipe. This is very easy and quick. We will use two ingredients. We will use one medium biscuits, any brand biscuit. We will use a little bit of a small biscuit. We will use a little bit of a pulse. We will use it very quick. The taste is very good. கண்டிப்பா இதை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இது எப்படி செய்யுதுங்கிறத வாங்க பார்த்துடலாம். இப்போ இந்த கேக் செய்யறதுக்கு நான் ஒரு பவுல்ல பிஸ்கெட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது வீட்டில் மீதியான பிஸ்கெட்ஸ், அப்புறம் உடஞ்சி போனது, அந்த மாதிரி எல்லா வெரைட்டி பிஸ்கெட்ஸ் எதெல்லாம் மீதி இருந்ததோ அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து இந்த பிஸ்கெட்லாம் அதில் சேர்த்துடலாம். இதை சேர்த்து ஒரு நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிஸ்கெட்டை ஒரு நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ இங்கே ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாலை ஒரேடியாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சேர்க்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் பால் சேர்க்குறேன். சேர்த்து இப்படி இந்த விஸ்கை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்க்குறேன். இது நம்மளோட ஆப்ப சோடா தான். இதோட லைட்டாக இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து கலந்துடலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும், ஒரு போரிங் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு அடி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் பட்டர் தடவிடலாம் அடியில், அப்போ தான் நம்ம கேக் ஒட்டாமல் வரும். எல்லாம் இந்த சைட்ஸ்லாம் கூட பட்டர் தடவிடுங்க. அப்படி பட்டர் இல்லைன்னா எண்ணெய் கூட தடவிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மைதா மாவு போட்டு டஸ்டிங் பண்ணிடலாம். இந்த மாதிரி சைட்ஸ்லாம் டஸ்டிங் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் இந்த பேட்டர் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டேன். ஒரு வாட்டி இந்த மாதிரி அடியில் டேப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை ஒரு குக்கரில் வச்சு நம்ம பேக் பண்ணிடலாம். இப்போ குக்கர் நல்லா சூடாகிடுச்சு. இதில் நம்மளோட இந்த கேக் பேட்டர் எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு இந்த மூடியை போட்டு மூடிடலாம். மேலே இருக்கிற வெயிட் எடுத்துடுங்க. இப்போ கேஸை ஃபுல் சிம்மில் வச்சுட்டு ஒரு 15-20 நிமிஷம் இப்படியே வேகட்டும். இப்போ ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு, நம்ம திறந்து பார்த்துடலாம். இப்போ இது வெந்திருக்கா இல்லையாங்கிறத நான் ஒரு குச்சி விட்டு பார்க்குறேன். நீங்கள் ஒரு கத்தியோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு குச்சி விட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒட்டாமல் வந்ததுன்னா நம்ம கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை வெளில எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த கேக்கை வெளில எடுத்து வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஓரங்களில் இந்த கத்தி வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இது மேலே ஒரு பிளேட் வச்சு அப்படியே திருப்பிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம கேக் வெளியில் வந்துருச்சு.
இப்போ நான் இந்த கேக் மேல கொஞ்சம் டெக்கரேஷன்காக மெல்ட் பண்ண டார்க் சாக்லேட் அப்ளை பண்றேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டானா விட்டுடலாம் வீட்ல எந்த டார்க் சாக்லேட் இருக்கோ அதை எடுத்து நீங்க நல்லா மெல்ட் பண்ணிட்டு அதை இது மேல அப்ளை பண்ணிடுங்க இப்போ கடைசியா இது மேல கார்னிஷிங்காக கொஞ்சமா பாதாம பொடி பொடியா கட் பண்ணிட்டு மேல தூவிட்டு இருக்கேன் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான் நீங்க வெறும் கேக் அப்படியே கூட சாப்பிடலாம் இதெல்லாம் செய்யாம கூட அவ்வளவுதாங்க நம்ம கேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு வெறும் மீதியான பிஸ்கட்டும் பாலும் வச்சுமே நம்மளால சூப்பரா ஒரு கேக் ரெடி பண்ண முடியும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க குட்டீஸ்க்குலாம் கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பை ஃப்ரம் ராஜி